அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். பூலோகமே ஒரு சொர்க்கமானதே, பாழமே தினம் வாழ்க்கையானதே, ஒரு தூளி ரெண்டு கிளிகள் எங்கள் வாழ்க்கை தோப்பிலே, ஒரு பார்வை எட்டு விழிகள் எங்கள் அன்பு கூட்டிலே, நாங்கு திசையும் நாங்களாகினோம். பூலோகமே ஒரு சொர்க்கமானதே, பூபாலமே தினம் வாழ்க்கையானதே. ஒரு மெசஞ்சர்ப்பா, நாம கொண்டு போய் கொடுக்குற லெட்டரில் ஒருத்தரோட வேலை வாய்ப்பு, ஒருத்தரோட சுகம் துக்கம்னு அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற விஷயம் அடங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்ரஸ் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுல ஒரு சுகம் இருக்குன்னு நடுமாறா. அப்படியா? என்ன ஒன்று, பந்தியத்தேவன் குதிரையில் போனால் அப்பா சைக்கிளில் போகிறான் அப்படித்தான். ஆமாம் தம்பி, அப்பாவுக்கு இதாமில் குதிரை. சுந்தர்னே, பையன் ரொம்ப குள்ளமாக இருக்கேன், பிறண்ட அரைச்சி கொடுங்க. நீ வந்த சொல்லி முடிச்சிட்டல, பொத்திக்கிட்டே அந்தன்னைக்கு பேசாமல் போயிடணும். நான் ஏதாவது சொல்லிடுவேன். என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் காலையில் வரையில் அவன் குளத்தாங்கரில் உட்காந்து பீடி குடிச்சிட்டு தான் அவனை போய் கழுப்புவோம். டாக்டர், ரெண்டு பேரும் உணர்த்தனை பிறந்தவன், அவன் மட்டும் வளரவன் அப்படி இருக்கான். சுந்தரம் சார், உங்கள் ரெட்டு குழந்தைங்களில் பையன் ஒரு ட்வார்ஃப், குள்ளமாக தான் வளருவான். அதாவது 120 அதிகபட்சம் 142 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளருவான். டாக்டர் உள்ளதண்ணா, நீங்கள் வேற நம்ம பெருசாக சொல்ல போறீங்களா? பயந்துட்டு இருந்தேன். உசரத்தில் என்ன இருக்கு டாக்டர், உசிறு தானே முக்கியம். என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே எனக்கு உசிறு தான். ஆனால் சுந்தரம் சார், நம்ம ஊரில் டாஃபிசம் பற்றின அடிப்படை புரிதல் எதுவுமே இல்லை. இப்படி குள்ளமாக இருக்கிறவங்கள பஃபனாவே பார்த்து பழகிட்டாங்க. கூட பிறந்த பொண்ணு வளர்ந்துக்கிட்டே போறா, நாம மட்டும் இப்படியே இருக்கோங்கிற ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு நிச்சயமாக இருக்கும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். முடிஞ்சா ரெண்டு பேரையும் தனித்தனியாக வளர்க்க பாருங்கள். டாக்டர் சார், நீங்கள் ரொம்ப பெரியவங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முகத்தில் இருக்கிற ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு மாறு கண்ணுனா அதை பிடிங்கி தனியாக வச்சுருந்தோம். ரெண்டு நம்ம முகத்துலேயே தானே இருக்குது. என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எனக்கு கண்ணுங்க தான். நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றாத்தான் வளர்க்க போகிறேன். மதி, நீ எந்த காலத்துலேயும் தம்பிக்கிட்டே சண்டை போடக்கூடாது. என்னமா? சரிப்பா. என்னமாரா, நாங்களே இல்லைனாலும் நீ அக்கா விட்டு பிரியக்கூடாது. சூரியனும் விளக்காற்று எங்களின் வீடு இன்ப கிழக்காற்று, எரியும் சூரியனும் விளக்காற்று எங்களின் வீடு இன்ப கிழக்காற்று, மலரும் வாடும் வாசம் வாடிடுமா, பிறையும் தேயும் நேசம் தேந்திடுமா,
சொர்க்கமானதே பாழமே தினம் வாழ்க்கையான.